ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயபஸ்டேல். எங்கள் ஊர்லேருந்து வெள்ளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வெள்ளிக்கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டும், கவுச்சி சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஊர்லலாம் விறகடுப்பில் போட்டுடுவாங்க, நெருப்பில் தள்ளி அதில் போட்டு வேக வைப்பாங்க, அதை சுட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அந்த சுட்ட வாசனை, அந்த தோல் மேலே உரிச்சிட்டு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இங்கே நம்ம கேஸ் அடுப்பில் எப்படி இது மாதிரி சுடுறதுன்னு யோசனை பண்ணி, அப்புறம் எங்கிட்ட வீட்டில் இருந்து புல்கா கம்பி இருந்தது, சரி அந்த புல்கா கம்பியிலே இதையே வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. வேகட்டும், நான் வேணும் சாப்பிட்றேன், காமிக்கிறேன். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வள்ளிக்கிழங்கு சுட்டு சாப்பிட்டாக்கா, செம்ம டேஸ்ட் இருக்கும். அவுச்சி சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப வேகாது, ஒரு ஆஃப் பாயில் தான் இருக்கும், உள்ளே வெள்ளையாக இருக்கும், மேலே அந்த தோல் பிளாக்காக இருக்குலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்க பாருங்கள் வெள்ளிக்கிழங்கு. நான் ஃபஸ்ட்டு அவிக்கு தான் எடுத்தேன், சரி அதுக்கப்புறம் சரி சுட்டு சாப்பிட்டா சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு, அதனால் இப்போ சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்குமே நான் அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்பியை வச்சுட்டு இந்த க்ரில்லு இது நம்ம வேக வைக்கலாம் சொல்லிட்டு அப்புறமா ஞாபகம் வந்து க்ரில் ஞாபகம், அதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்குறேன். வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிது. இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் அப்போ விறகடுப்பில் சுட்டு சாப்பிடுவோம், சூடாக அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ ஊர் இருந்து கொண்டு வந்தாங்கள்ல, அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். மச்சுக்கா சூடாக அவிச்சு வச்சுருக்கேன். மச்சுக்காவும் சுட்ட சக்கரை வள்ளிக்கிழங்கு இப்போ வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதுங்க நான் இப்போ வெட்டி காமிக்கிறேன். தோல் உரிக்கலாம். நம்ம கிரீனில் சுட்டோம் நல்லா வெள்ளிக்கிழங்கு, பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி மார்க்கெட் போனீங்கன்னா வெள்ளிக்கிழங்கு கிடச்சிதுன்னா இதை மாதிரி சுட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்னமும் இதை மாதிரிலாம் சாப்பிட்டாங்க கிராமத்தில். இப்போ சூடாக மொச்சுக்கா இதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க, அதுதான் உடம்பு நல்லா இருக்கிறாங்க. வயசானவங்களாம் இந்த காலத்தில் கூட நல்லா வேலை செய்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வாங்க. நீங்கள் மார்க்கெட்டு போகிறீங்கன்னா சக்கரை கிழங்கு வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட்டு சாப்பிட்டா அந்த வாழ்வு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்காது. அவுச்சு சாப்பிட்டா தான் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. சுட்டு சாப்பிடுங்க, இது மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கல, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.